Hi guys, welcome to Hollywood Studios. இன்னைக்கு நாம மலைநங்கிற ஒரு தரமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல மேடல் காட்சி குவிஞ்சிருக்கிறதால இந்த படத்தை தனியா பாருங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணினீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படம் ரெண்டாம் உலக போர் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி. இத்தாலியன் சோல்ஜர்ஸ் இன்னைக்கு ஓ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மறக்காமல் எல்லாரும் ரேடியோவை போட்டு கேளுங்கன்னு சொல்லி கொண்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரெனாட்டோங்கிற ஒரு 14 வயசு பையனை காமிக்கிறாங்க. அவனுக்கு அவனோட அப்பா முதன் முதலாக ஒரு பைசிக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு. அவரோட புதிய சைக்கிளை தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டணும்னு சைக்கிளை மிதிச்சு கொண்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறாரு. எல்லா மனுஷங்களும் ஒரு பக்கம் ஓர் அனௌன்ஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளார ரெனாட்டோ சைக்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறாரு. அங்கே போனதும் ரெனாட்டோவோட சைக்கிளில் பார்த்ததுக்கு அப்புறம் ரெனாட்டோவை எங்களோட வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஓடி போயிட்டு உட்காடுறானுங்க. ரெனாட்டோவும் ஒன்றும் புரியாமல் அவங்களோடைய ஒரு ஓரத்தில் உட்காடுறாரு. அந்த நேரத்தில் ஒரு அழகான பொண்ணு நடந்து வரா. அவளோட பேர் தான் மலேனா. அவளை பார்க்கறதுக்காக தான் இந்த பசங்க இவ்வளவு நேரம் இங்கே காத்து கொண்டு இருந்தானுங்க. மலேனா அந்த பசங்களை தாண்டினதும் அவசர அவசரமாக சைக்கிளை மிதிச்சு கொண்டு அடுத்த தெருவுக்கு போகிறானுங்க. இப்படியே பல தெருவில் போயிட்டு மலேனாவை சைட் அடிக்கிறானுங்க. அந்த பொண்ணோட அழகுல வியந்த ரெனாட்டோ இனிமே டெய்லி மலேனாவை பார்க்கணும்னு டெய்லி இதே மாதிரி மலேனாவை ஃபாலோ பண்ணுறாரு. இந்த பசங்க மட்டும் இல்லை, மலேனா நடக்கிறப்போ உட்கார்றப்போ அங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லேருந்து மெரி பண்ண அங்கிள் வரைக்கும் எல்லாருமே மலேனாவை பார்த்து வியக்கிறாங்க. ஆக்சுவலி மலேனாவோட அப்பா தான் ரெனாட்டோவோட கிளாஸ் டீச்சர். ஸ்கூலில் பாட நேரத்துலேயும் ரெனாட்டோவுக்கு மலேனாவோட நினைவு தான் மனசில். ரெனாட்டோவுக்கு எவ்வளோ மலேனா மேலே ஆசைனா நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் கண்ணு முழிச்சு மலேனாவை பற்றி யோசிக்கிற அளவு மலேனா மேலே பாசம் ஆசை காமம் வச்சிருக்காரு. ஒரு நாள் ரெனாட்டோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் குளிச்சு கொண்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், அன்றைக்கி நான் மலேனாவோட வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் மலேனா நிர்வாணமாக வெளியே வந்து என்கிட்ட சிகரெட்ஸ் வாங்கினுவான்னு ஹெல்ப் கேட்டா. நானும் வாங்கி கொடுத்தேன். நிர்வாணமாக பார்த்ததுலேருந்து அவளோட உடல் பாகமெல்லாம் என் கண் முன்னாடி வருதுன்னு சிரித்து பேசி கொண்டு இருக்கான். அதை கேட்ட ரெனாட்டோ அந்த பையன் சும்மையை தான் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு அடுத்த நாள் ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு மலேனாவோட வீட்டு முன்னாடி நிற்கிறான். அந்த நேரத்தில் ரெனாட்டோ நினச்ச மாதிரியே மலேனா வெளியே வரா. வந்து ரெனாட்டோவை கூப்பிட்டு சிகரெட்ஸ் வாங்கிடுவா, அதோட உனக்கு தேவையான சிகரெட்டையும் வாங்கிக்கோன்னு சொல்கிறா. ரெனாட்டோ ஆச்சரியத்தோடு பார்க்குறான். பார்த்தாது நம்ம ரெனாட்டோவோட பகல் கனவு. அடுத்த சீனில் ரெனாட்டோவோட அப்பாவோட பேண்ட்டு டெய்லர்கிட்ட கொண்டு போயிட்டு இதை சின்னதாக்கி எனக்கு ஏற்ற மாதிரி தச்சுத்தாங்கன்னு கொடுக்குறான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட அப்பா அவனுக்கு வெளி வெளின்னு வெளுத்து என்னத்துக்கிட்டா என் பேண்ட்டை சின்னதாக்கி உனக்கு செஞ்சு கொண்டேன்னு கேட்குறாரு. அதுக்கு ரெனாட்டோ, நான் பெரிய பையனாகிட்டேன், இனிமேல் என்னால் ஷார்ட் ட்ரௌசர் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் கடுப்பான அவனோட அப்பா சேரை தூக்கி ரெனாட்டோவுக்கு அடிக்கலாம் போகிறாரு. அடுத்த சீனில் இன்னைக்கு மலேனாவை பார்த்து ஆகணும்னு செவரேறி குடிக்கிறாரு ரெனாட்டோ. அங்கே ஒரு பெரிய மரத்துக்கு மேலே ஏறி ஒரு ஜன்னல் வழியாக மலேனாவை பார்க்குறாரு. அங்கே மலேனா நிர்வாணமாக இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. காலம் கடக்குது. சின்ன பையனாக இருக்கிற ரெனாட்டோ ஒரு அடல்ட்டாக மாறணுன்றதுக்காக பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அடல்ட் மாதிரி ஹேர் கூட கட் பண்ணிக்கொள்கிறாரு. நைட் ஆனதும் டெய்லி மலேனாவை வீட்டுக்கு போயிட்டு மலேனாவை பார்க்குறாரு. அப்படி ஒரு நாள் மலேனா வாருக்கு போன தன்னோட கணவனை நினச்சி ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறத காண்கிறாரு. அடுத்த நாளே ஒரு ஷொப்புக்கு போயிட்டு மலேனா கேட்ட சாங்கை சொல்லி அந்த சாங்கோட ஒரு கொப்பியை வாங்கி கொள்கிறாரு. காலம் கடக்கிறப்போ ரெனாட்டோவும் மாறுறாரு. மலேனாவோட நினைப்பு வரும்போதெல்லாம் மலேனாவை நினச்சி சுய இன்பம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மலேனாவோட மேடர் வச்சு கொள்கிற மாதிரியான ஒரு கற்பனை உலகத்தையே வச்சுருக்காரு. அதாவது மலேனாவோட ரெனாட்டோ மேடர் பண்ணுவார், எங்களுக்கும் அதை காட்டுவாங்க, பட் அதெல்லாம் நிஜம் இல்லை, கற்பனை தான். இப்படியே காலம் கடக்குது, ஆசையும் கூடுது. டெய்லி மலேனா யாரோ ஒரு நபரை மீட் பண்ண போகிறாங்க. மலேனா அந்த வீதியில் நடக்கிற அந்த சமயத்தில் அந்த ஊர் ஆண்கள் எல்லாம் மலேனாவை பார்த்து சொல்லு விடுவாங்க. ரெனாட்டோ கூட மலேனாவை பின்தொடர் அந்த வீட்டுக்கு போறான். மலேனா அந்த வீட்டுக்கிட்ட போனதும் அந்த வீட்டோட கதவை தட்டுவா. மேலிருந்து ஒரு ஜன்னல் வழியா ஒருத்தர் சாவியை போடுவாரு. அதை யூஸ் பண்ணி அந்த டோரை திறந்து மலேனா உள்ள போவா.
இதெல்லாத்தையும் பார்த்த ரெனாட்டோவுக்கு மலேனா மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் உண்டாகுது. இதனால மலேனாவை மீட் பண்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போறான். அங்க போயிட்டு பார்த்தா அது மலேனாவோட அப்பா. ஆமா, மலேனாவும் மலேனாவோட அப்பாவும் வெவ்வேறா பிரிஞ்சுதான் வாழ்றாங்க. தன்னோட அப்பாவுக்கு மருந்துகளை கொடுக்கறதுக்காகத்தான் மலேனா டெய்லி மார்னிங் இங்க வாரண்டு புரிஞ்சு கொள்றான் ரெனாட்டோ. காலம் கிடக்குது, மலேனா மேல இருக்கிற காதல் அதிகரிக்குது. அவன் எந்த மூவி பார்த்தாலும் அதுல மலேனாவை நினைச்சுப்பான். மலேனா நடக்கிறப்போ இருக்கிறப்போ கூட மலேனாவோட அங்கங்களை பார்த்து ரசிப்பான். ஒரு நாள் இந்த ஊர் மத்தியில மலேனாவோட கணவன் வார்ல இறந்துட்டாருன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் வரிசையா வந்து மலேனாவுக்கு ஆறுதல் சொல்றன்ற பேர்ல மலேனாவை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்றாங்க. அந்த வரிசையில இருந்த ரெனாட்டோ மலேனாவை ஹக் பண்ண முயற்சிக்கும் போது பின்னாடி இருந்த ஒருத்தன், தம்பி அங்கிட்டு போன்னு ஆமா ஹக் பண்ணிக்கிறான். கடுப்பானாலும் மலேனாவோட தனிமையை புரிஞ்சுக்கிறான் ரெனாட்டோ. என்னதான் இந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் எல்லாருக்கும் மலேனாவை பிடிச்சானோ, அந்த ஊர் பெண்களுக்கெல்லாம் மலேனாவை பிடிக்காது. தன்னோட கணவன் இன்னொருத்திய பாக்குற அளவுக்கு அவ அழகா இருந்தா யாருக்குதான் பிடிக்கும்? அதுக்காக அது மலேனாவோட குற்றம்னு சொல்ல முடியுமா? ரெனாட்டோவுக்கு மலேனாவை யாரு சரி தப்பா பேசினா பிடிக்காது. சோ அதனால அந்த ஊர் பெண்களுக்கு தன்னால முடிஞ்ச மாதிரியான சின்ன சின்ன தண்டனைகளை கொடுக்குறான். ஒரு நாள் சேர்ச்சுக்கு போன ரெனாட்டோ, கடவுளே மலேனா ரொம்பவும் கஷ்டப்படுறா, அவளுக்கு யாரும் இல்லை, அவளை நல்லா பார்த்துக்கோ, நான் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மெச்சூர்டான வயசுக்கு வந்துடுவேன், அதுக்கப்புறம் நானே மலேனாவை கல்யாணம் பண்ணி மலேனாவை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு கடவுள்கிட்ட வேண்டிய ஒரு மெழுக பற்ற வைக்கிறான். அடுத்த நாள் மலேனாவோட வீட்டுக்கு போயிட்டு அவளோட இன்னவியர்ஸ் எல்லாம் திருடி அதை வச்சு சுய இன்பம் காண்றான். அப்படி அவன் சுய இன்பம் காண்றது அவனோட கட்டிலோட சத்தத்தால் எல்லாரும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அடுத்த நாள் அந்த கட்டிலோட ஸ்பிரிங்ஸ்க்கு ஒயில் விடுறான். அதுக்கப்புறம் மலேனாவை நினச்சி கற்பனையாகவே மலேனாவோட மேட்டர் பண்ணுறான், சுய இன்பம் பண்ணுறான். ஒரு நாள் அவனோட அப்பா அவன் ரூமுக்கு வரும்போது அவனோட முகத்தில் மலேனாவோட உள்ளாடை இருக்கிறத கண்டு அவனுக்கு அடி அடின்னு அடிக்கிறாரு. அந்த உள்ளாடையை பார்த்துட்டு இது என்னன்னு அவனோட அம்மா கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைம்மா, அது சும்மா ஒரு தொப்பின்னு சொல்கிறான். ஆனால் அவனோட அம்மாக்கு அது தொப்பியா இல்லை உள்ளாடையான்னு தெரியாமல் இருக்குமா? இப்படியே போனால் இவனோட லைஃப் நாசமாகிடும்னு தெரிஞ்சுக்கிட்ட அவனோட அப்பா அவனை மூணு நாளைக்கு ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாரு. ஒரு நாள் மலேனாவோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே மலேனாவை ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்கன்னு. அதுக்கப்புறம் மலேனாவோட அப்பாவும் மலேனாவை கண்டுக்காமல் விட்டுட்டாரு. இப்போ மலேனாக்கு அவளோட கணவனும் இல்லை, அவளோட அப்பாவும் இல்லை, யாரும் மலேனாக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இல்லை. ஏன்னா எல்லாரும் மலேனாவை ஒரு ப்ரொஸ்டிடியூட் மாதிரி தான் பார்க்குறாங்க. என்ன தான் மற்ற பெண்களும் சில ஆண்களும் வெறுத்தாலும் மலேனாவை தப்பாக நினச்சாலும் இந்த ஊரில் இருக்கிற நிறைய ஆண்களுக்கு மலேனா மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. இந்த உலகத்தில் உயிர் வாழணும்னா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு நினச்சிக்கிட்ட மலேனா தன்னோட அழக ஆயுதமாக பயன்படுத்துகிறா. அவன் மேலே ஆசை இருக்கிற ஆண்களை மனம் முடிக்க நினைக்கிறா. இந்த ஒரு காரணத்தால் நான் தான் மலேனாவை கல்யாணம் பண்ணுவேன், நான் தான் மலேனாவை கல்யாணம் பண்ணுவேன்னு பல பேருக்கு சண்டை நடக்குது. இப்படி சண்டை பிடிக்கிறவங்களோட மனைவிமாரெல்லாம் சேர்ந்து மலேனா மேலே ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அந்த கோர்ட்டோட ஜட்ஜி கூட மலேனா மேலே ஒரு ஆசை இருக்குது. மலேனாக்கு தனக்காக ஒரு வக்கீலை கூட அப்பாயின் பண்ணுறதுக்காக காசு இல்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் மலேனாக்காக வாதாடுறதுக்காக ஒரு வக்கீல் முன்வந்து வாதாடி மலேனாவை வெளியெடுக்கிறாரு. அந்த வக்கீலுக்கு பணத்தை கொடுத்தும் கூட அவருக்கு பணம் தேவையில்லை என்றாரு. ஏன்னா அவர் எதிர்பார்க்குறதே மலேனாவோட மேட்டர் பண்ணுறதுக்காக தான். அன்னைக்கு ராத்திரி அந்த வக்கீல் மலேனாவோட மேட்டர் பண்ணுறாரு. அதை பார்த்து கொண்டிருந்த ரெனாட்டோ, நான் வாழணும்னு நினச்ச வாழ்க்கையெல்லாம் இன்னொருத்தன் வாழ்றானின்னு கவலைப்படுறான். மலேனாவை அந்த மரத்துக்கு மேலே இருந்து பார்த்து கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் அந்த மரத்தோட கொப்பு உடைஞ்சி அவன் கீழே விழுந்து அவனோட கை காலெல்லாம் உடஞ்சி போகுது. மலேனா இப்படி மறந்ததால் அவனுக்கு கடவுள் மேலே இருந்த நம்பிக்கை இல்லாமல் போகுது. சேச்சுக்கு போயிட்டு உனக்கிட்ட நான் என்ன சொன்னேன், உனக்கிட்ட நான் என்ன கேட்டேன், நான் வளர்ற வரைக்கும் என் மலேனாவை நல்லா பார்த்துக்கொண்டு தானே கேட்டேன், ஆனால் நீ மலேனாவை நல்லா பார்த்துக்கொள்ள இல்லையே, மலேனா இப்போ வேறு மாதிரியான பாதையில் போகிறாவேன்னு கடுப்பாகி கடவுள் சிலையோட ஒரு கை உடைக்கிறான். உடச்சிட்டு உன் கையும் உடஞ்சிருக்கு, என் கையும் உடஞ்சிருக்கு, இப்போ நீயும் நானும் சமம் தான்னு போயிடுறான். என்னதான் மலேனா வேற பாதையில் போனாலும் அவனுக்கு மலேனா மேலே இருந்த ஆசை குறைய இல்லை. ஸ்கூல் டீச்சர்லேருந்து எல்லாரையுமே மலேனாவை போல திங்க் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு ஓர் நடக்குது. அந்த ஓரில் மலேனாவோட அப்பாவும் இறந்துட்டாரு. என்னதான் அப்பா மலேனாவோட பேசாமல் இருந்தாலும் அவர் உயிரோடு இருந்தார், ஆனால் இப்போ அவர் இறந்துட்டாரு. ஸோ மலேனாவுக்கு இப்போ யாருமே இல்லை.
இதுவரை வெளியில் தெரியாமல் ஒரு ப்ரொஸ்டிடியூட்டாக வாழ்ந்த மலேனா இப்போ அவரோட குணத்தை செயலை எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிக்கிறார். இப்போ அவள் வெளிப்படையாகவே நான் ஒரு ப்ரொஸ்டிடியூட்ன்ற மாதிரி வாழ ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் மலேனா ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு சேரில் இருந்து அவளோட வாயில் ஒரு சிகரெட்டை எடுத்து வைக்கிறார். அங்கேருந்து எல்லா ஆண்களும் அவளுக்கு லைட்டராக நிற்கிறாங்க. இது மூலமாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மலேனாவை எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னு. காலம் கிடக்குது. மலேனா நிறைய சோல்ஜர்ஸ் கூட மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறார். நிறைய ஜெர்மன் சோல்ஜர்ஸ் கூட மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறார். இதையெல்லாம் பார்க்குற ரெனாட்டோவுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் இருக்கிறான் என்ற ஒரு வெறுப்பு உண்டாகுது. ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு இவன் மலேனா மேலே ஆசை காதல் வச்சுருந்தான். அவனோட அம்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனை கோயில் கோயிலாக கூட்டின்னு போகிறாங்க. ஃபாதர்ஸ் கிட்ட பேசி பல மந்திரங்களை சொல்லி இவனுக்கு பிடிச்சிருக்கிற நோயை விரட்ட பார்க்குறாங்க. ஆனால் அவனோட அப்பாவுக்கு தெரியும் தன்னோட மகனுக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு. ஏன்னா அவரும் ஒரு ஆம்பளை தானே. ரெனாட்டோவை ஒரு ப்ரொஸ்டிடியூட் சென்டருக்கு கூட்டின்னு போகிறாரு. அவனோட அப்பாவை பொறுத்த வகையில் இவன் ஒரு பொண்ணால் பாதிப்படைஞ்சிருக்கான். இவன் ஒரு ப்ரொஸ்டிடியூட்டோட மேட்டர் பண்ண விட்டால் சரியாயிடும்னு நினைக்கிறாரு. அங்கே போனதும் ஒரு பொண்ணு கூட ரூம்குள்ளே போகிறான். அந்த பொண்ணை மலேனாவை போல் கற்பனை பண்ணி அவளோட மேட்டர் பண்ணுறான். இப்படி பண்ணுறதால அவனுக்கு மலேனா மேலே இருந்த ஆசை புக ஆரம்பிக்குது. ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே மலேனாவை பிடிச்சி அடி அடின்னு அடித்து அவளோட ஹேரெல்லாம் கட் பண்ணி மிதி மிதினு மிதிக்கிறாளுக. இதனால் மனசொடைஞ்சு போன மலேனா இந்த ஊரை விட்டு போக முடிவு பண்ணி ஒரு ட்ரெயினில் ஏறி அந்த ஊரை விட்டும் போயிடுறா. காலங்கள் கடக்குது. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு நபர் வந்து மலேனாவை கேட்குறாரு. மலேனாவை பற்றி எல்லாரும் அந்த நபர்கிட்ட தப்பாக பேசும்போது கோபப்படுறாரு. இதனால் அந்த நபருக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த நபர் தான் மலேனாவோட கணவன். மலேனாவோட கணவனுக்கு கை தான் போயிட்டு இருக்கு. அவர் சாகலை. ஆனால் ஒரு பொய்யான தகவலால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே மாறிடுச்சு. மலேனாவோட கணவனை பின்தொடர்ந்து போகிறான் ரெனாட்டோ. மலேனாவோட கணவன் அவனோட வீட்டுக்கு போயிட்டு மலேனாவை நினச்சி கவலைப்படுறாரு. அந்த நேரத்தில் அந்த ஜன்னல் வழியை ஒரு லெட்டரை வீசிட்டு அவசர அவசரமாக சைக்கிள் எடுத்துக்கொண்டு ஓடிடுறான் ரெனாட்டோ. அந்த லெட்டரில் உண்மையாகவே மற்றவங்க சொல்கிற மாதிரி உங்கள் மனைவி ஒன்றும் கெட்டவே இல்லை, அவள் ரொம்ப நல்லவ, அவள் எவ்வளவு நல்லவன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மலேனா எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஊரோட பேரையும் எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் மலேனாவோட கணவன் மலேனாவை தேடி அந்த ஊருக்கு போகிறாரு. காலங்கள் கடக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சகஜமாக பழகி வாழ்க்கையை கடத்துகிறாங்க. ஒரு நாள் எல்லாரோட பார்வையும் ஒரு பக்கத்துக்கு போகுது. என்னடான்னு பார்த்தா அது மலேனாவும் அவளோட கணவனும் நடந்து வராங்க. இதுவரை மலேனாவை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்த எல்லாரும் ஒரு நல்ல முறையில் மலேனாவை பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ மலேனா அவளோட கணவனோடு வந்து கொண்டு இருக்கா. இதுவரை மலேனாவோட சண்டை பிடித்த பெண்கள் கூட மலேனாவோட நல்லா பழகுறாங்க. பழங்கள் மரக்கறிகளை கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்த ரெனாட்டோ சந்தோஷப்படுறான். மலேனா பழங்கள் எல்லாமே வாங்கி கொண்டு போகும்போது அது கீழே விழுந்துடுது. அதெல்லாத்தையும் பொறுக்கி மலேனா கிட்ட கொடுக்குறான். அந்த நேரத்தில் தான் முத முதல்ல மலேனாவோட கை ரெனாட்டோவுக்கு படுது. இதுவரை கற்பனையில் வாழ்ந்ததெல்லாம் முடிவுக்கு வருது. அந்த சீனோட இந்த படமும் முடியுது. இந்த படத்திலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பொண்ணு தனியே இருந்தால் அந்த பொண்ணு கூட பழகலாம். அந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணு இல்லை. அதுவே அந்த பொண்ணு கூட ஒரு லீகலான முறையில் ஒரு துணை இருந்தால் அவ நல்லவ, இல்லைன்னா அவ கெட்டவ. இது மூலமாக நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நாம் ஒரு அசிங்கமான சொசைட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த படத்தில் ஏகப்பட்ட நிர்வாண காட்சிகள் மேட்டர் காட்சிகள் இருக்குது. ஸோ இந்த படத்தை தனியாக பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான இன்னும் பல படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.